பாட புத்தகங்களில் பாரதம் என பெயர் மாற்றமா? என்சிஆர்டி விளக்கம், வாங்க பார்க்கலாம். கடந்த மாதம் இந்தியா நடத்திய G20 உச்சி மாநாட்டு அழைப்பிதழில் இந்தியா என்பதற்கு பதிலாக பாரத் என்ற பெயர் இடம்பெற்றிருந்தது. ஜனாதிபதி பிரதமரை குறிப்பிடும் போதும் அனைத்து ஆவணங்களிலும் பாரத் என்று பயன்படுத்தப்பட்டது. அதன்பின் மத்திய அமைச்சர்களும் பாரத் பெயரை அதிகமாக பயன்படுத்த தொடங்கினர். இந்தியாவின் பெயர் பாரத்தாக மாறப்போகிறது என்றும் கூறப்பட்டது. இந்த சூழலில் பாட புத்தகங்களில் இந்தியா என்பதை பாரத் என்று மாற்ற NCERT எனப்படும் தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி கவுன்சிலிங் மறு ஆய்வு குழு பரிந்துரைத்துள்ளது. 12 வகுப்பு வரை உள்ள அனைத்து NCERT சமூக அறிவியல் பாட புத்தகங்களிலும் பாரத் பெயர் பயன்படுத்த சொல்லப்பட்டுள்ளது. அடுத்த கல்வி ஆண்டில் செயல்பாட்டிற்கு வரலாம் என்று NCERT சமூக அறிவியல் கமிட்டி முன்னாள் தலைவர் ஐசக் தெரிவித்தார். சமூக அறிவியலில் இந்தியாவின் வெற்றி வரலாறு அதிக அளவு இடம்பெறவும் முன்மொழியப்பட்டுள்ளது. தற்போதைய பாடத்திட்டத்தில் சுதந்திரத்திற்கு பிந்தைய வரலாற்று பற்றி இல்லை. எனவே 1947 பிறகு நிகழ்ந்த வரலாற்று நிகழ்வுகள் அதிகம் இடம்பெற செய்யவும் பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது. பண்டைய வரலாறு என்பதை இந்திய வரலாற்றின் பாரம்பரியம் என்று மாற்றவும் நாட்டின் சாதனைகள் வரலாறு கலாச்சாரம் அதிகம் கற்பிக்கவும் கமிட்டி ஒப்புக்கொண்டுள்ளது. பாட புத்தகங்களில் பாரத் என்று மாற்றுவதற்கு கருத்துகள் எழுந்துள்ள நிலையில் இதற்கு NCERT பதிலளித்துள்ளது. இது கமிட்டியின் பரிந்துரைதான். இது பற்றிய நிபுணர்கள் ஆலோசிக்க வேண்டியுள்ளது. பாடத்திட்டத்தை மாற்றுவதற்கான பணி நடைபெறுகிறது. அதற்கான நிபுணர் குழு அமைக்கப்பட்டு வருகிறது. எனவே முன்கூட்டியே கருத்து சொல்ல பொருத்தமானதாக இருக்காது என NCERT கூறியுள்ளது.